கடந்த மாதம் 7ஆம் தேதி புதுச்சேரி முதலமைச்சராக ரெங்கசாமி பொறுப்பேற்ற நிலையில் அதற்கு பிறகு அமைச்சரவை இன்னும் பொறுப்பேற்கவில்லை. இதற்கு பாஜக மற்றும் இன்ஆர் காங்கிரஸ் கட்சிகளுக்கிடையே நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தை என்பது முடிவுக்கு வரவில்லை. கடுமையான இழுபறி என்பது நீடித்து வருகிறது. அதேபோன்று துணை முதலமைச்சர் பதவியை வழங்குவதற்கும் ரெங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் கட்சி மறுப்பு தெரிவிப்பதற்காகவே தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. கூடுதல் தகவல்கள் இணைகிறார் நம்முடைய புதுவை மண்டல தலைமை செய்தியாளர் இளவமுதன். இளவமுதன், தற்போது கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆகுது அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து தேர்தலை சந்திச்சு, இப்ப முதலமைச்சராக பொறுப்பேற்றும் 1 மாசம் கடந்துடுச்சு. இப்ப ஏன் இன்னும் அமைச்சரவை பொறுப்பேற்கல, என்ன சிக்கல் நிலவி வருது, இதுக்கு பாஜக தொடர்ச்சியாக அவங்களோட ஒத்த கருத்து ஏற்படுறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கா? புதுச்சேரியில் வந்து என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு அமைந்துள்ளது. முதல் கட்டமாக முதலமைச்சர் ரங்கசாமி வந்து பதவியேற்றுக் கொண்டார். அவர் பதவியேற்றுக் கொண்ட 2 நாட்களே அவருக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டதால் காலதாமதம் ஏற்பட்டது. நோய் தொற்று முடிந்து அவர் வந்து முழுமையாக பணிக்கு வந்த பொழுது அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெறும் என்று கூறப்பட்டது. அதற்கு முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர்கள் 26ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டார்கள். இவருக்கு தற்காலிக சபாநாயகரான லட்சுமி நாராயணன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் பதவிக்கும் துணை சபாநாயகர் பதவிக்கும் தேர்வு நடைபெறும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் சபாநாயகர் பதவியை கடும் போராட்டத்துக்கு பிறகு பாஜக பெற்றிருக்கிறது. பாஜகவுக்கு சபாநாயகர் பதவியும் 2 அமைச்சர் பதவியும் வழங்குவதாக என்ஆர் காங்கிரஸ் ஒத்துக்கொண்டது. ஆனால் எந்தெந்த இலாக்காக்கள் வழங்குவது என்பது குறித்த பேச்சுவார்த்தை கடந்த 2 நாட்களாக நடைபெற்றிருந்தது. இதற்காக கட்சியின் மேலிட பொறுப்பாளரான ராஜீவ் சந்திரசேகர் வந்து ரங்கசாமி நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தியதில் சில குழப்பங்கள் ஏற்பட்டதால் இப்பொழுது முதலமைச்சரான ரங்கசாமியும் பாஜக மேலிட பொறுப்பாளரான ராஜீவ் சந்திரசேகர் 2 பேர் மட்டுமே இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இதில் முக்கிய இலாக்குகளை தருவதற்கு ரங்கசாமி ஒப்புக்கொண்டாலும் துணை முதலமைச்சர் பதவியை தருவதில் அவர் துலக்கம் காட்டி வருகிறார். காரணம், புதுச்சேரியில் துணை முதலமைச்சர் என்ற பதவி ஒன்று கிடையாது. இருப்பினும் யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் முதலமைச்சர் மட்டுமே பவர்ஃபுல் பவராக இருப்பார் என்று கூறப்படுகிறது. அதனால் வந்து ரங்கசாமி வந்து துணை முதலமைச்சர் பதவியை தர மறுக்கிறார். பாஜகவின் முதல் முக்கிய கோரிக்கை என்னவென்றால் துணை முதலமைச்சர் பதவி பெறுவோம் என்பதுதான். இதில் தான் இரு கட்சிகளிடையே தற்பொழுது குழப்பமான நிலை நீடித்து வருகிறது. இதனால் தான் அமைச்சரவை விரிவாக்கம் என்பது தள்ளி போகிறது. முதலமைச்சரான ரங்கசாமி நேற்று திட்டவட்டமாக துணை முதலமைச்சர் பதவியை தர முடியாது என்று கூறியதால் கட்சியின் மேலக பொறுப்பாளராக வந்த ராஜீவ் சந்திரசேகர் இது குறித்து டெல்லியில் உள்ள மத்திய தலைமைக்கு தகவலை தெரிவித்திருக்கிறார். அவர்கள் கூறும் அடுத்த கட்ட நடவடிக்கையை பொறுத்துதான் இவர் அடுத்த பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா அல்லது ரங்கசாமியின் முடிவை ஏற்பதா அல்லது துணை முதலமைச்சர் பெறுவதற்கு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா என்று தெரிய வரும். தேவா, பாஜக என்ஆர் காங்கிரஸ் இடையே கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கக்கூடிய முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வந்தாலும் கூட முதலமைச்சராக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆனால் அதே நேரத்தில் அமைச்சரவை இன்னும் பொறுப்பேற்கவில்லை. இதற்கு பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இடையே ஒரு ஒத்த கருத்து ஏற்படாததே காரணமாக பார்க்கப்படுகிறது. தொடர்பான விரிவான தகவலை கொடுத்தீங்க, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.